இந்த நாடா மாத்தணும்னு நினைக்கிற பாஜக ஒரு புறம் குற்றச்சாட்டு நீங்க வச்சுட்டு மறுபுறம் இந்த மாதிரி மத பிரச்சனையை தூண்டி விடுறீங்க. முஸ்லிம்கள் தீவிரவாதம் சொல்றதே முட்டாள்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து பேசிட்டு இருக்க மாதிரி தான் நாங்க பாக்குறோம். மாலேகானில் குண்டு வச்சது யாரு? ஆர்எஸ்எஸ் தீவிரவாதி தானே. மகாத்மா காந்தியை கொண்டது யாரு? ஆர்எஸ்எஸ் தீவிரவாதி தானே. நேத்துக்கு விஜய ரகுன்ற திருச்சியில பாஜக நிர்வாகியை வந்து படுகொலை செஞ்சிருக்காங்க. அதை ஒரு முஸ்லீம் இளைஞர் தான் பண்ணியிருக்காரு. அகதி கூடாது அடக்க பாக்குறாங்க, அப்ப வீதியில இறங்கி போராடுறோம். இதே நாங்க அநியாயத்தை வீதியில இறங்கி போராடினா உடனே வந்து அவர் தீவிரவாதியா? இல்ல, கொலை தாக்குதல் சம்பவத்துக்கு உதாரணம் காட்டுறாங்கல்ல, இந்துக்களை அழிக்கணும்னு திட்டமிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் திட்டம் இருக்கிற இந்துக்களை அழிக்கிறதுனால தான் இலங்கை தமிழர்கள் இங்க வந்து என்ஆர்சியில வந்து உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டு வச்சிருக்காங்க. வேலூர் இப்ராஹிம் என்ன ஒபாமாவா? வேலூர் இப்ராஹிம் வந்து ட்ரம்ப்பா சார்? வேலூர் இப்ராஹிம் ஒரு சப்ஜெக்டே இல்லை சார். வேலூர் இப்ராஹிம் வந்து ஒரு ரெண்டு அவங்களோட மனைவி கூட அவருக்கு வந்து ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. சமீபத்தில் ஒரு இடத்துல சொல்றாரு, ஜமாத்துகள்ல வந்து இப்ப மோடிக்கு எதிரான பிரச்சாரங்கள்லாம் பெருமளவு நடந்துட்டு இருக்குது, பிரச்சாரத்தை வன்மமா கொண்டு போய் சேர்க்கறாங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டில் சிஐசி என்ன என்ன என்ஆர்சி போற எந்த போராட்டத்தினச்சும் அர்ஜுன் சம்பத் சொல்ற மாதிரி வன்முறைகள் நடந்திருக்கா பாத்தீங்களா? அமைதியா போராடிட்டு போறோம் வச்சு பேச வைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா ஒரு காரை தாக்க முற்படுறாங்க, அதுல நிறைய பேர் குள்ளா அணிந்த மாதிரி தான் இருந்தது. தொப்பி போட்டவங்க எல்லாம் முஸ்லீமா சார்? எம்பி ரவீந்திரநாத் குமார் அவர் கார்ல பயணிக்கிறாரு, அப்ப போய் தாக்குதல் சம்பவம் நடத்துறது, அது அதுதான் ஜனநாயகமா? வணக்கம். அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியின் நிறுவன தலைவரும் அமமுகவின் செய்தி தொடர்பாளருமான திரு வி எம் எஸ் முஸ்தபா நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு வி எம் எஸ் முஸ்தபா சார். சமீப காலமாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் வந்து இஸ்லாமிய இளைஞர்கள் முஸ்லீம்கள் நிறைய பேர் வந்து கைதாகிறாங்க. இதனுடைய நீட்சியா திரு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, முஸ்லீம் பயங்கரவாதிகள், முஸ்லீம் குண்டர்கள், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எச் ராஜா பயன்படுத்துறாரு, பொன் ராதாகிருஷ்ணன் பயன்படுத்துறாரு. இதை அரசு கண்டுக்கணும், நாங்க கூட்டணி இருக்கிறதுனால ரொம்ப கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிறோம், எல்லாத்துக்கான ஆதாரங்களை திரட்டிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் அதனுடைய நீட்சியா தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இங்க தமிழ்நாட்டில் நடக்குது. இந்துக்கள்னே ஒருத்தர் இருக்கக்கூடாது அப்படின்னு திட்டமிட்டு பண்றாங்க. இந்த சிஏஏ விஷயத்தினுடைய நீட்சி, முஸ்லீம்கள் அங்க வெளியே போராட்டம், இஸ்லாமியர்களுடைய பெருமளவு போராட்டம், இங்க எங்களை எதிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை, தாக்குதல் சம்பவங்கள், கொலை சம்பவங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. சார், முஸ்லீம்கள் தீவிரவாதம் சொல்றது முட்டாள்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து பேசிட்டு இருக்க மாதிரி தான் நாங்க பாக்குறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் அந்த கன்னியாகுமரி இஷ்யூல வந்து ஏதோ நடந்து நீங்க சொல்ற மாதிரி அதை வச்சு அவர் வந்து முஸ்லீம்கள் நடத்தவர் சார். போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கு, அவங்க யார் தவறு செய்தார்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் தான் பேசுறோம். இது யாரா இருந்தா ஒரு பிட்பாக்கெட் அடிக்கிறான் ஒரு முஸ்லீம், முஸ்லீம் பிட்பாக்கெட்னு சொல்லுவீங்களா? இந்து ஒருத்தர் அடிக்கிறான் இந்து பிட்பாக்கெட்னு சொல்லுவீங்களா? கிறிஸ்தவம் அடிக்கிறான் கிறிஸ்தவ பிட்பா சார். அவன் வந்து திருடன் கொலகாரன், யாராக இருந்தால் தண்டிக்க சார். நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் வச்சுருக்கீங்களே மத்திய அரசாங்கம், பொன் ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு தேசிய இயக்கத்தை சார்ந்தவர் தானே, மத்திய அரசாங்கம் தான் புது புது திட்டங்கள்லாம் ஆடி தள்ளுபடி மாதிரி அறிவிக்கிறீங்களா? என்ஐஏன்னு ஒரு திட்டம் அறிவிச்சிங்களா? மத்திய புலனாய்வு பிரிவு என்ஐஏவில் தான் அந்த எஸ்எஸ்ஐ வில்சனை வந்து இது பண்ணதை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதை தான் சார், இதுக்கு முன்னாடி என்ஐஏயும் மத்திய புலனாய்வு பிரிவும் ஐபோ என்ன வெள்ளரிக்காய் சாப்பிட்டு இருந்துச்சா? நீங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த மாதிரிலாம் நடக்க போதுன்னு சொல்லி சார், வேண்டும் என்றே இந்த என்ஆர்சி போன்ற சட்டங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு எதிர்ப்பான சட்டங்கள், இங்கே வந்து போராட்டம் வந்து வலுவாக நடந்துட்டு இருக்கிற மத மோதல்களுக்கு காரணம் மத மோதலை தூண்டி விடுறாங்க. திமுக காங்கிரஸ் பண்ணுது, நீங்கள் வந்து ரொம்ப சுதந்திரமாக இந்த விஷயத்தை கையாளுறீங்க, மோடி எதிர்ப்பில் ரொம்ப வீரியமாக நீங்கள் உட்காந்துக்கிட்டு இங்கே எல்லா மத பிரச்சனைகளும் உண்டாக பார்க்குறீங்க. மத பிரச்சனை நாட்டை வந்து இந்து நாடாக மாற்றணும்னு நினைக்கிற பாஜக ஒரு புறம் குற்றச்சாட்டு நீங்கள் வச்சுட்டு மறுபுறம் இந்த மாதிரி மத பிரச்சனையை தூண்டி விடுறீங்க. மத பிரச்சனையை தூண்டி விடுறதே பாஜக அரசு
ஆக்சஸ் தானுங்க. நான் இந்துக்கள்னு சொல்ல இந்துக்கள் என் சகோதரர்கள் சார். ஒரு விஷயம், இந்த சிஏஏவுக்கு வட சென்னையில் போய் ஆதரவாக பிரச்சாரம் நோட்டீஸ் அந்த துண்டு பிரச்சுரம் கொடுக்குறாங்க. சரி, பாஜகவினர் அந்த இடத்துல முஸ்லீம் அமைப்பினர் முஸ்லீம் இளைஞர்கள் போய் தாக்குதல் நடத்துகிறாங்க. இல்லை என்ன சொல்கிறேங்க சார், அவர் ஆதரவர்களாக பிரச்சாரம் கொடுத்துருக்குறாங்க, அங்கே வந்து போகிறாங்கன்னு சொன்னால் போலீஸ்காரவங்க யார் போனாங்க அவங்க மாதிரி நடவடிக்கை இன்னொன்று கேட்டிங்கன்னா, இது எதிர்ப்பான போலீஸ் பாதுகாப்போடு தான் துண்டு பிரச்சாரம் கொடுக்குற அளவுக்கு தான் பாஜக அங்கே இருக்கு. எதிர்ப்பான சட்டம் சொல்லி நீங்கள் பேசுறீங்க. நான் கேட்குறேன், நீங்கள் இந்து முஸ்லீம் இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்லி சொல்கிறீங்களே, நான் ஒருபோதும் எந்த இடத்துலையுமே இந்து தீவிரவாதின்னு சொல்கிறதில்லை. கமலஹாசன் இந்து தீவிரவாதின்னு சொல்கிறதுக்கே இஸ்லாமியர்கள் கண்டிக்கிறோம். மாலேகானில் குண்டு வச்சது யார்? ஆர்எஸ்எஸ் தீவிரவாதி தானே. மகாத்மா காந்தியை கொண்டது யார்? ஆர்எஸ்எஸ் தீவிரவாதி தானே. தென்காசியில் வந்து இந்து முன்னணி ஆஃபீஸில் தனக்குத்தானே பாமை வச்சுக்கிட்டு யாரோ இஸ்லாமியர்கள் வச்சிட்டான்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணது ஆர்எஸ்எஸ் தீவிரவாதி தானே. அப்போ குண்டு வைக்கிற சார், இந்த நாட்டோட கடந்த காலங்களில் பேசுறீங்க. சரி, இப்போ வந்து நடக்கக்கூடிய விஷயம் பாருங்க, வட சென்னையில் இப்படி ஒரு துண்டு பிரசுரம் கொடுக்குற இடத்துல முஸ்லீம்கள் வந்து அது மாதிரி கொடுக்கூடாதுன்னு தாக்குதல் நடத்துறாங்க பிஜேபியினரை. நேத்துக்கு விஜய ரகுன்ற திருச்சியில பாஜக நிர்வாகியை வந்து படுகொலை செஞ்சிருக்காங்க. அதை ஒரு முஸ்லீம் இளைஞர் தான் பண்ணியிருக்காரு. யார் படுகொலை சார்? முஸ்லீம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டர் சார். அவர் ஏற்க முன்னாடியே குண்டர் சட்டத்தில் இருக்கிறார். அவர் ஒரு ரவுடி. இப்ப வந்து இந்து சமுதாயத்தில் ரவுடி இல்லையா? இப்ப ஒரு இஸ்லாமியரா தான் பாக்குறாங்க. அது அதான் கேட்கிறேன், ஒரு இந்து பண்ணியிருந்தா ஏன் நீங்க இந்துவான்னு பார்க்க மாட்டீங்க சார்? நாங்க என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு ரவுடி. அவருக்கு ஏற்கனவே அங்க பண மோதல் இருக்கு, ஏற்கனவே குடுக்கல் வாக்குல பிரச்சனை இருக்கு. அந்த திருச்சியோட அந்த துறை சார்ந்த காவல்துறை அதிகாரி மிக தெளிவா சொல்லியிருக்கிறார், இது மதத்தின் சார்ந்து கொல்லப்பட்ட கொலை அல்ல, இது குடுக்கல் வாங்க பிரச்சனை இல்லை. பொன்ராதா கிருஷ்ணா இங்க வந்து இந்து முஸ்லிம்களுக்கும் பிரச்சனை உண்டாகணும், அதை வச்சு பாஜக குளிர் காயணும், அந்த இடத்துல இது வேண்டும் என்று அவங்க வந்து செய்யறாங்க. நான் கேட்கிறேன், இஸ்லாமியர்கள் ஊடுருவிட்டு அதை தான் நான் சொல்றேன் சார். இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்றவங்க வந்து இந்தியாவில் இத்தனை வரலாற்று 47க்கு பின்னாடி, இப்ப 2019 ஆச்சு, மகாத்மா காந்தியை கொண்டது இஸ்லாமியரா? இந்திரா காந்தியை கொண்டது இஸ்லாமியரா? ராஜீவ்காந்தியை கொண்டது இஸ்லாமியரா? எந்த தலைவர்களை இஸ்லாமிய கொண்ட வரலாறு எடுத்துக்காட்டுங்க பார்க்கலாம். கொண்டது புறம் யாருன்னு பொன் ராதாகிருஷ்ணன் கண்ணு திறந்து கண்ணாடி போட்டு பார்க்க சொல்லுங்க சார். ரொம்ப பெருசா கணிதே இந்த சிஏஏ போராட்டத்தில் தொடங்கிட்டாங்க. முஸ்லீம்கள்லாம் தெருவில் வந்து இறங்கி போராட்டம். ஆமா, முஸ்லீம்களுக்கு பாதிப்பு ஏற்படுது, நாங்க இதனால பாதிக்கப்படுறோம், இங்க நசுக்கப்படுறோம், எங்களை கூப்பிட்டு அகதி கூடாது அடக்க பாக்குறாங்க, அப்ப வீதியில் இறங்கி போராடுறோம். இதே நாங்க அநியாயத்தை வீதியில் இறங்கி போராடினா உடனே வந்து அவர்கள் தீவிரவாதியா? இல்ல, கொலை தாக்குதல் சம்பவத்துக்கு உதாரணம் காட்டுறாங்கல்ல அவங்க. எது கொலை சார்? ராஜா காட்டுறாரா? எது கொலை? நான் கேக்குறேன், இது வந்து குண்டர் அவங்கக்குள்ள பணத்தில் நடந்த மோதலுங்க, திருச்சியில நடந்தது. நீங்க வில்சன கொலை பண்ணது எதுக்காக கொலை பண்ணாங்கன்னு சொல்லி விசாரணை நடந்துட்டு இருக்கு. போலித்தனமான அது மேல எஃப்ஐஆர் போட்டுக்கலாம், சார்ஜ் ஷீட் போட்டுக்கலாம், கோர்ட் ஜட்ஜ்மென்ட் கொடுக்கும். அது யார் தப்புத்தையும் அவங்களுக்கு குண்டு கொடுப்பாங்க? நீங்க எதுக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமியர் தீவிரவாதி அதே முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கிறார் பொன் ராதாகிருஷ்ணன். ஒட்டுமொத்த தீவிரவாதின்னு சொல்றதே தவறு. அவர் மீது வந்து நீதியரசர்கள் வந்து தானா வழக்கு பதிவு செய்து அவரை வந்து கைது செய்யணும் நான் கேட்டுக்கிறேன். இல்ல இல்ல, யாரா இருந்தாலும் கண் அதை வந்து தண்டனை கொடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க. விஜய ரகு நேத்து வந்து பாஜக நிர்வாகி கொல்லப்படுறாரு. சரி, அந்த கைது செய்யப்பட்ட 3 நபர்கள் 4 நபர்களை விடுதலை செய்யணும் சில முஸ்லீம் அமைப்புகள் அங்க உட்கார்றாங்க. கைது செஞ்ச 5 பேருமே முஸ்லீமா? நீங்க எடுத்து பாருங்க சார், அந்த பாபு என்ற அலையன்ஸ்ல ஒரு முஸ்லீம் பேரை வச்சிருக்காங்க. கூட இருக்கிற 4 இந்த முகமது பாபுன்னு கூட இருக்கிற 4 பேர் வேற சமுதாய இந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க. நான் இந்துக்களை இதுல வந்து கோட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்துக்களை மதிக்கிறேன். இந்துக்களை அழிக்கணும்னு திட்டமிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் திட்டம் இருக்கிறார், இந்துக்களை அழிக்கிறதுனால தான் இலங்கை தமிழருக்கு இங்க வந்து என்ஆர்சியில வந்து உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டு வச்சிருக்காங்க. இந்துக்களை அழிக்கிறதுக்கு பாஜகவும் ஆர்எஸ்எஸும் வேலை செய்யுது. சரி, இல்லை சார், இஸ்லாமிய இளைஞர்களை நீங்கள் சரியாக நல்வழிப்படுத்தலையா ஒருவேளை? ஏன்னா வந்து இப்போ மோடிக்கு எதிரான மனநிலையிலே அவங்கள வந்து தினந்தோறும் அவங்கள வந்து மூளை செலவை பண்ணுறீங்கன்றதான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. எல்லா மதத்திலையுமே அயோக்கியர்கள், திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், தீவிரவாதிகள். நீங்கள் கனடாவில் வந்து ஒரு கிறிஸ்தவர் வந்து ஒரு பள்ளியாசல வந்து 42 பேரை சுட்டார். அவர் கிறிஸ்தவ தீவிரவாதின்னு சொல்ல முடியுமா? சரி சார், மாலேகானில் குண்டு வச்சாங்க சார், ஆர்எஸ்எஸ் தீவிரவாதி, இந்து தீவிரவாதின்னு சொல்ல முடியுமா? நான் சொல்றேன், எல்லா மதத்திலையும் இது இருக்கு சார். இஸ்ரேல் ஒரு நாடு எப்போ வந்துச்சு சார் உலக வரப்படத்தில்? எப்போ வந்துச்சு? திடீர்னு இஸ்ரேல் ஒரு நாடு வந்துச்சு, யூதர்களுக்கு ஒரு நாடு கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து அங்கே வந்து இறங்கி அந்த ஆயுத போராட்டம் நடத்தாம தீவிரவாதத்தனை பண்ணாம ஆட்டை பிடிச்சிருப்பாங்களா? அப்போ அது அங்கே வந்து யூத தீவிரவாதம் இல்லையா? உலக லாவில் எங்க சார் எல்லா இடத்துலையுமே அந்தந்த புதை புரிஞ்சிக்காதவங்க சில தவறான பாதையில் செயல்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களை வந்து நடுத்தரல் நிக்க வைக்கணும், கருவறுக்கணும் என்ற ஆர்எஸ்எஸோட சித்தாந்தத்தை
தொடர்ச்சியா செஞ்சிட்டு பாஜகவை ஒட்டி யாருனா பேசினா ஒரு இஸ்லாமியரை கூட தாக்குதல் சம்பவம். திருவேலூர் இப்ராஹிம் நேற்று கூட ஒரு இடத்துல வந்து தாக்குதல் சம்பவத்துக்கு ஆளாக்கப்பட்டு அவருக்கு காவல்ல இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி போய் மருத்துவமனையில் இருக்காரு. வேலூர் இப்ராஹிம் வந்து ஒரு மனுஷனாவே இஸ்லாமியர்கள மதிக்கல. அவர் வந்து அவர் என்ன அவர் வந்து ஏற்கனவே எதுக்காக வர்றவர் போறவர் எல்லாம் 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 போட்டோம், எல்லாம் ஜமாத்துக்கு போட்டு எல்லாம் பண்ணிட்டோம். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன பேசிட்டு இருக்காரு, யாருக்கிட்ட கூஜா தூக்கிட்டு இருக்காரு எல்லாமே தெரியும். அதனாலதான் தாக்குதல் சம்பவம். எதுக்கு அவர் தாக்குதல், எங்க தாக்குதல் நடந்தது? போலீசார் அவருக்கு பாதுகாப்பு இருந்த போலீசார் அவர் கேட்டு வாங்கிருக்காரு சார், எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டு சம்பவம் நடந்திருக்கு. அவர் வந்து தவறா பேசுறாரு, எங்க நடந்துட போறோம்ன்றது அவர் உள்மனசு உறுத்துது. அவரை தாக்குதல் அளவு பண்ற அளவுக்கு அவர் பெரிய ஆளும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வுல யாரும் ஈடுபடவும் இல்லை. இல்ல அது செய்தியா கூட வெளிவர விடாம தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கூட அவரோட குற்றச்சாட்டு. என்ன செய்தியான ஒவ்வொரு மீடியாவுக்கும் போன் போட்டு போடவனா போடவனா சொல்லிட்டு இருக்க வேலையா இஸ்லாமிய அமைப்புகளோட வேலை? வேலூர் இப்ராஹிம் என்ன ஒபாமாவா, வேலூர் இப்ராஹிம் வந்து ட்ரம்ப்பா சார்? வேலூர் இப்ராஹிம் ஒரு சப்ஜெக்டே இல்ல சார். வேலூர் இப்ராஹிம் வந்து ஒரு ரெண்டு அவங்களோட மனைவி கூட அவருக்கு வந்து ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ஆளா அப்படியே கத்தி திரியறாரு, பாஜக வாழ்க பாஜக வாழ்கன்னு சொல்லி என்ன எடுபடுதுன்னு பாருங்க. வேலூர் இப்ராஹிம் வச்சு பேசக்கூடிய பேசி இந்த நேரத்தை வீணடிக்க வேணும். முஸ்லீம்கள் தீவிரவாதிகளாக மாறிட்டு இருக்காங்க, நக்சலைட்டுகளாக மாறிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். அதற்கு அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு கூடாரமா அவங்க மாத்திட்டாங்க அப்படின்றத திரு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு சார். பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாருன்னு சொன்னா பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அரசாங்கத்துல இருக்க யார் மாறுறாங்களோ அவங்களை பிடிக்க வேண்டியதானே? ஏன் இப்படியே பேசிட்டு தமிழ்நாட்டில் வந்து நீங்க தானே சொன்னீங்க தமிழ்நாட்டில் வந்து பொற்கால ஆட்சி நடக்குது, சாதனை ஆட்சி, விருதெல்லாம் கொடுத்தீங்களா? விருதெல்லாம் கொடுத்தீங்களா? அப்ப தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு சரியில்லை, லகுலத்து வடியுதுன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் என்ன வேலை செய்ய வேண்டும்? இல்ல அந்த குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. நாங்க வந்து கூட்டணி தர்மத்துக்காக ரொம்ப அமைதியா இருக்கோம், ஆதாரங்களை திரட்டிட்டு இருக்கோம், மொத்த ஆதாரத்தை திரட்டிட்டு நாங்க பேசுவோம். அப்ப ஆதாரம் இல்லாம பேசுற ஒரு ஆளாதான் பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறார். ஆதாரம் இல்லாம வாய்க்குறத உளறிட்டு இருக்கிறார். சரி, அப்போ என்ன என்னன்னு கேட்குறீங்க? ஆதாரம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறார். இல்லை சார், பிரச்சனைக்குரிய ஒரு விஷயங்கள் இந்த சிஏஏ விஷயத்தில் ஒரு புறம் நீங்கள் வந்து ரொம்ப சுதந்திரமாக போராட்ட காலத்தில் இறங்கி பண்ணுறீங்க. எங்கே சுதந்திரமாக போராட்ட காலத்தில் பண்ணுறோம் சார்? எங்கே தடுக்கிறாங்க? பர்மிஷனே கொடுக்கறது இல்லை சார். தானாக மக்கள் முன் வந்து உட்காடுறாங்க. சென்னை சைதாப்பேட்டை நம்ம வந்து ஆளுநர் மாளிகை ஊர்வலம்லாம் பார்த்தோம். எவ்வளவு பெரிய கூட்டங்கள் கேட்டிங்கன்னா பல இடத்துல கோர்ட்ல போய் வாங்கிருக்காங்க, பல இடத்துல பர்மிஷன் கொடுக்கிறது இல்ல. சுதந்திரமா போராடணும், ஜனநாயக ரீதியா நியாயமா அமைதி அமைதியா போராடணும், ஜனநாயக ரீதியா போராடணும். ஜனநாயக ரீதியா பாஜகவினர் துண்டு பிரசுரம் கொடுக்கறாங்க ஆதரவா, கொடுத்துட்டு போட்டுமே அவங்களே ஏன் தாக்குதல் பண்ணும்? அவங்களே எதுக்கு அட்டாக் பண்ணும்? அது யாராதன் சொல்றது தடுக்கிறதுக்கு யார் யார் தாக்குதல் பண்ணா? முஸ்லிம் இளைஞர்கள்னு எச் ராஜா சொல்றாரு. அது எச் ராஜா வந்து என்ன சிரமம் சார்? இத மாதிரி வந்து இங்க இஸ்லாமியர்கள் என்றா தீவிரவாதிங்க, இஸ்லாமியர்கள் என்றால் ஜனநாயகத்துக்கு புறமானவர்கள், இஸ்லாமியர்கள் எச் ராஜாக்கு எச் ராஜாவை யார் எதிர்த்து பேசுறாங்களோ ஆன்டி இந்தியன். அந்த மாதிரி பார்க்கும்போது இல்ல சார், அது மாதிரி சின்ன 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 சம்பவங்கள் நடக்குது. உங்க பார்வையில இருந்து அங்கங்க ஒண்ணு ஒண்ணு நடக்குது. எல்லா மதத்திலும் வந்து தீவிரவாதிகள் இருக்காங்க, குண்டர்கள் இருக்காங்க அப்படின்னா அதை தடுக்க வேண்டிய இடத்துல ஒரு தலைவர் கூட இது தவறு, இது வந்து பண்ணக்கூடாது, அவங்க கொடுத்துட்டு போட்டோம் ஆதரவா, பிரச்சாரம் துண்டு பிரச்சாரம் தானே கொடுக்குறாங்க அப்படின்னு எந்த இடத்துல யாருமே நீங்க பேச மாட்டேன்றீங்க. அந்த சட்டம் எங்களுக்கு விரோதமான சட்டம் சொல்லும் போது அவங்க ஆதரவா துண்டு சார் துண்டு பிரச்சாரம் கொடுக்கறத யாரும் தடுக்கல சார். சில பேர் தடுத்தாங்க, நம்ம நடவடிக்கை எடுங்க. அடிச்சிருக்காங்க, வடசென்னையில் ஒரு புகாரே பதிவு, அது போலித்தனமான புகாரா கூட இருக்கலாம், அதுல என்ன உண்மை நிலை இருக்கு? காவல்துறை தான் கண்ட, நீங்க கொடுத்துட்டு போங்க. எங்களுக்கு எதிரான சட்டத்தில் இருக்கும்போது நாங்க சொல்ல முடியுமா பாஜக அவர்கள் ஆதரமாக பிட் நோட்டீஸ் கொடுக்கட்டும், ரேடியோ மார்க்கெட்ல பேனா கொடுக்கட்டும், இதெல்லாம் பேச முடியுமா? சரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு எதிரான சட்டம் கொடுக்கறது வந்து அவங்களோட ஜனநாயக ரீதியா கொடுக்கறாங்க, அதை நாங்க தடுக்கல, கொடுங்க, நாங்க எப்படி சொல்ல முடியும்? திரு முஸ்தபாவை பொறுத்தவரையில் மற்ற இஸ்லாமிய இயக்கங்களை விட கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்கீங்க. என்னன்னா இங்க இருக்கிற திமுக திரு ஸ்டாலின் அவர்களே வந்து பாகிஸ்தானுக்கு உதவி செய்யறாரு, பாகிஸ்தான் அவரை இயக்குது அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற கட்சிகள் இங்க இருக்கிற தேசிய கட்சிகளா இருக்கட்டும், மாநில கட்சிகள் அந்த மாதிரி குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. ஆனா வந்து நீங்க பாகிஸ்தானை கண்டித்து இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கீங்க. பாகிஸ்தான் வந்து சில விஷயங்கள்ல வந்து அவங்க வந்து முரண்பட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாகிஸ்தானை கண்டிக்கிற அளவுக்கு என்ன அங்கே பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு, நீங்கள் கண்டிக்கிற அளவுக்கு அங்கே என்ன தவறு நடந்துருச்சு? இல்லை சார், என்னன்னு கேட்டிங்கன்னா உலக நாட்டில் எங்கேயுமே அநியாயமாக யாரும் கொல்லப்படக்கூடாது, அதான் மனித நேயம். அந்த மனித நேயத்தின் அடிப்படையில் தான் நான் தொடர்ச்சியாக சொன்னேன். பாகிஸ்தானில் சிந்து மாகாணத்தில் ஒரு கோவில் தாக்கப்பட்டு உடைக்கப்பட்டிருக்கு, அவங்க அங்கே மேலே எஃப்ஐஆரும் போட்டிருக்கிறாங்க, தேடப்படும். உடனே இது போன்ற தாக்குதல் எங்கேயுமே நடக்கூடாது. அது பாகிஸ்தான் நடந்தாலும் சரி, இந்தியாவில் நடந்தாலும் சரி, பங்களாதேஷில் நடந்தாலும் சரி, அமெரிக்காவில் நடந்தாலும் சரி,
இங்கே இருக்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக தான் அந்த பெரும்பான்மை மக்கள் இருக்கக்கூடிய அரசாங்கம் இருக்கணும். இப்போ இந்தியாவில் பொறுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நடந்தாலும் அதே தான் நாங்கள் சொல்கிறோம், பாபர் மசூதி இடிச்சது தவறுன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் இடித்தவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுங்க, உடனே எஃப்ஐஆர் போடுங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன நடக்குது? அதே தான் பாகிஸ்தானோட நிலையம். இந்துக்கள் அவங்க வந்து பாமர மக்கள் சார், அவங்க ஒரு சாமானிய மக்கள், ஒரு மனிதர்கள். அவர்கள் எந்த இடத்துல தாக்கப்படுதோ அதை கண்டிப்பாக தமிழ்நாடு முஸ்லீம் சார்பாக உண்மையான கண்டிக்கிறோம். திரு அர்ஜுன் சம்பத் சமீபத்தில் ஒரு இடத்துல சொல்றாரு, ஜமாத்துகளில் வந்து இப்போ மோடிக்கு எதிரான பிரச்சாரங்கள்லாம் பெருமளவு நடந்துட்டு இருக்குது, பிரச்சாரத்தை வன்மமாக கொண்டு போய் சேர்க்குறாங்க அந்த இடத்துல அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கு. அர்ஜுன் சம்பத் என்னாச்சு ஜமாத்தில் வந்து கலந்துட்டு இருக்கிறாரா என்னன்னு புரியல. அர்ஜுன் சம்பத் என்னன்னு கேட்டிங்கன்னா வாயில் வராத உளறிட்டு இருப்பார். என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு இந்துத்துவா கொள்கையில் நான் வந்து போகிறேன், ஆர்எஸ்எஸோட சித்தாந்தத்துக்கு ஒத்து ஊதி போயிட்டுருக்கிறார். ஏதோ பாஜகவில் ஏதோ பொறுப்பு கிடைக்குமா, கவர்னர் பொறுப்பு கிடைக்குமா, இல்லை நம்ம ஒரு சீட்டு வாங்கலாம் பிரச்சாரம் பண்ணுறீங்கன்னு சொல்கிறார். விசமாக பிரச்சாரம் பண்ணுறதே அர்ஜுன் சம்பத் தானே சார். அர்ஜுன் சம்பத் பார்த்தீங்களா என்னென்ன மோடிக்கு அப்போ எதிரானவர்கள் கிடையாது முஸ்லீம்கள் சார். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா மோடிக்கு முஸ்லீம்கள் எதிரானவர்கள், மோடி கொண்டு வந்த சட்டம் எங்கள் முஸ்லீம்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் கண்டிப்பாக அதை எடுத்து நிற்போம். அதுதான் பிரச்சாரமா நடக்குது இப்போ. ஆமா கண்டிப்பா எதிர்ப்பான சட்டம் சொன்னா இது பிரச்சாரம். பிரச்சாரம் இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப வீரியம் ஆயிட்டு பாருங்க, இது மாதிரி தாக்குதல் சம்பவம் கொலை சம்பவங்கள் எல்லாம் நடக்குதுன்றாங்க. யாரும் போயிட்டு நீங்க வந்து தாக்குதல் பண்ணுங்க கொலை பண்ணுங்க எல்லாம் சொல்ல, இந்த சட்டம் இவங்க கொண்டு வர ஸ்கீம் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. அதுல நம்ம கண்டிப்பா வந்து உண்மையாக ஜனநாயக நீதியாக அறவழியாக போராட்டம் பண்ணி இந்த சட்டம் வரவிடாம தடுக்கணும். அது வந்து நீதி அரசு கோர்ட்ல போலாம், ஜனாதிபதிகிட்ட போகலாம், மாநில அரசாங்கம் சட்டமன்றம் கூட்டி திரும்ப வெஸ்ட் பெங்கால் கேரளா போன்ற மாதிரிலாம் பண்ண மாதிரி நிறைவேற்றலாம். அதற்காக நாங்கள் ஆளும் கொண்டிருக்க சர்க்காரை வந்து நினைவூட்டுறதையாக போராட்டம் நடத்தலாமே தவிர வேற என்ன ஜமாத்திற்கு வேற என்ன சொல்ல. இந்த எஸ்எஸ்ஐ விசன் விஷயமே வாங்க, சிறப்பு அதிகாரி அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சரி, அதை ஒரு இஸ்லாமிய தலைவர்கள் கூட கண்டிக்கலையா சார்? இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் ஒரு கண்டனம் தெரிவிக்கல, அறிக்கை கொடுக்கல. கண்டிப்பாக அந்த எஸ்ஐயை வந்து யார் வந்து கொலை செய்தார்களோ நீதி அடிப்படையில் காவல்துறையில் விசாரணை நடத்தி ஒரு அறிக்கையா கூட நீங்க கடுமையா அதுதான் பாஜகவினருக்கு தொடர்ச்சியா தமிழ்நாடு முஸ்லீம் சொல்லிட்டு இருக்கிறோம், அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்னொன்று நீங்க சொல்லும் போது சொல்றீங்க தமிழ்நாட்டில் சிஎஸ்ஐ என்ன என்ன என்ஆர்சி எதிராக போற எந்த போராட்டத்தினச்சும் அர்ஜுன் சம்பத் சொல்ற மாதிரி வன்முறைகள் நடந்திருக்கா பாத்தீங்களா? அமைதியா போராடிட்டு போறாங்க. நீதி சார் நெல்லை கண்ணன் வந்து பேசினாருன்னா அவர் என்னக்கல் என்ன தவிர பாஜக ஓட மக்களோட தவிர பேசிட்டாங்க. அமைதியா இருக்கீங்க அதுதான் சார். பாஜக மக்களோட மம்தா பானர்ஜி தலையில் இருக்கிற மம்தா பானர்ஜி தலையை எடுத்துட்டு வா, 12 லட்சம் ரூபா தரேன். இந்த மோடிக்கு எதிராக பாஜக எதிராக யார் யார் பேசுகிறோமோ அவங்களெல்லாம் வந்து கொலை பண்ணுன்னு சொல்லி பாஜகலாம் வட மாநிலத்தில் தான் பேசிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி நெல்லைக்கண் பேசிட்டாரா? இல்லை சார், கோட்டா மயிரான்னு சொல்லி நெல்லைக்கண்ணு பேசிட்டாரா? சார் நெல்லைக்கண்ணன் ஒரு நியாயத்தை பேசியிருக்கார் சார். என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோடி ஆட்சியை களையெடுக்க வேண்டும், மோடி ஆட்சியின் ஜோலியை முடிக்க வேண்டும். என்ன தப்பு முஸ்தவா? அதான் சொல்கிறேன், மோடி ஆட்சியின் ஜோலியை மக்கள் வந்து நீங்கள் வந்து மக்கள் நீதி அரசர்கள் நாளைக்கு ஓட்டு போடும்போது மோடி அரசாங்கத்தின் ஆட்சியை வரும் 2024 தேர்தலில் ஜோலியை முடிக்க வேண்டும். போராட்டம் அந்த சிஏ போராட்டம் நீச்சியாக நீங்கள் பெருமளவு கொண்டு போயிட்டு தான் இருக்கீங்க. சரி, சிஏ விஷயத்தில் முஸ்லீம்களை எங்கே வெளியேற்ற போகிறோன்னு சொல்லியிருக்காங்க, சொல்லுங்க பார்க்கலாம் முஸ்லீம்கள் சார் எங்கே வெளியேற்ற போகிறோன்னு சொன்னால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசாமில் 7 லட்சம் பேரை வெளியேற்றிருக்காங்களே, அதுக்கு என்ன மாதேவ் சார் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அசாமில் முஸ்லீம்களே வெளியேற்ற இல்லை, அசாமில் 7 லட்சம் பேரை வெளியேற்றிருக்காங்க, 13 லட்சம் இந்து நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வேலைகள் நடந்துட்டு இருக்குது, கணக்கெடுப்பு நடத்திருக்கிறாங்க சார். கணக்கெடுப்பு நடத்தி 7 லட்சம் பேர் லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம், கொண்டு வந்துட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. அப்போ வெளியேற்றம் இல்லை அப்படின்னு சொன்னால் 7 லட்சம் பேருக்கு லிஸ்ட் வச்சுருக்கீங்க. சரி, அப்போ 13 லட்சம் பேர் இந்துக்கள் வந்து உள்ளே வந்துடுறீங்க, சிஏஏ சட்டத்தின் மூலமாக மீண்டும் அவங்க குடியமர்த்தப்படுவாங்க சார். நம்பிக்கை கொடுக்கறாங்கல்ல சார், என்ன எந்த முஸ்லீம்களையும் வெளியேற்ற மாதிரி எல்லாம் கிடையாது, தேவையில்லாம இங்க வந்து எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வந்து எதற்கும் தகாத விஷயங்கள் சார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் கார்டில் ஃபைல்னு போட்டு நான் உன ஃபைலும் போடல, நீ பாஸ் தான் பாஸ் இல்ல சார், முஸ்லீம்கள் வெளியேற்றவும் பதிவா இருக்கேன். முஸ்லீம்கள் என்ஆர்எஸ்சி மூலியமாக இங்க வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் போன்ற நாட்கள் இருந்து வந்தவர்கள், ஏன்னா வந்து பல பேர் இங்க இருக்கிறாங்க, பங்களாதேஷ்ல சார்ந்தவங்க இருக்கிறாங்க, இங்கே 3 தலைமுறையாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க கணக்கெடுக்க எடுக்கும் போது முஸ்தபாவை கூட எதனாச்சும் நாட்டிலேருந்து வந்தவங்க கூட சொல்லலாம் சார். இல்லை உங்களால் நிரூபிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்திய குடியுரிமை இவங்க எதையா வச்சு நிரூபிக்க சொல்கிறாங்க சொல்லுங்கள் பாருங்க. முஸ்தபா சார் இல்லை என்னையை கூட சொல்லிடுவாங்கன்றீங்களா? இது வந்து நீங்கள் வந்து ஒரு எதிர்த்துருவமாக அவங்கள பார்க்கறதுனால நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. எதை வச்சு நிரூபிக்க சொல்கிறேன்? இவங்களோட அந்த ஆவணங்கள் எந்த ஆவணங்கள் ஒப்போ அதுதான் சொல்லவே இல்லை. அதுக்குள்ளே ஏன் அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறீங்க சார்? அதுக்கு இவங்களோட சித்தாந்தமே அதுதானன்ற முஸ்லீம்களை கேவறுக்க வேண்டும்,
ஏன்னா இந்த நாட்டில் வந்து முஸ்லீம்கள் இருந்தால் ராமரை வழிபட வேண்டும், இதுதான் ஆர்எஸ்ஓட சித்தாந்தம். 700,000 பேர் திருப்பி இந்தியாவில் வாழலாம், எப்படி வாழ முடியும்? தமிழ்நாட்டில் வந்து ஒரு 500,000 பேர் எடுத்துக்கிட்டா திருப்பி இந்தியாவில் வாழலாம், எப்படி வாழ முடியும்? மீண்டும் அவர்கள் வந்து இந்துவா மாறினா மாறலாம். நிரூபிக்கிறதுக்கான என்ன ஆதாரம்ன்றது நான் உங்க சொல்லல. நான் சொல்லாததுக்கு முன்னாடி ஏன் வந்து என்னை வெளியேற்றுவாங்க? ஆதார் கார்டு இல்லைன்னு சொல்லிட்டீங்க, பாஸ்போர்ட் இல்லைன்னு சொல்றீங்க, ஓட்டர் ஐடி இல்லைன்றீங்க, எந்த இளவும் இல்லை, எங்கள்கிட்ட இருக்கிறதே அதுதான். அப்ப நீங்க எதை வச்சு சொல்ல போறீங்க? சொத்துவோட டாக்குமெண்ட் கொண்டு வாங்கன்றீங்க. ஏன்னா எல்லாரும் எல்லாம் வந்து அரசாங்கம் இன்னும் 5 வருடங்கள் அவங்க ஆள போறாங்க. அதுதான் சார், அவங்க வந்து அதுக்கான தரவுகளை கொடுப்பாங்க, அந்த இதை வந்து கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஏன் உணர்வை கிளப்புறீங்க, தூண்டி விடுறீங்க எல்லாரையும்? என்ன கேக்குறேன்னா, அரசாங்கம் வந்து மக்கள் பதட்டம் அடையக்கூடாது, பயப்படக்கூடாது அப்படிலாம் நீங்க நினைக்கிறீங்களா? இஸ்லாமியர்கள் வந்து இஸ்லாமியர்களை நாங்கள் எந்த விதமும் இது பண்ண மாட்டோம். அமித்ஷா பேசுறாரு, மோடி பேசுறாரு, இங்க இருக்கிற எடப்பாடி பேசுறாருல, நீங்க ஓபனா சொல்லிட வேண்டியதானே. இந்த ஆதார் கார்டு இருந்தா நாட்டில் இருக்கலாங்க, ஓட்டர் ஐடி இருந்தா அந்த நாட்டில் இருக்கலாங்க, பாஸ்போர்ட் இருந்தா அந்த நாட்டில் இருக்கலாங்க, ஸ்கூல் சர்டிபிகேட் இருந்தா அந்த நாட்டில் இருக்கலாங்க, நீங்க சீனியர் சர்டிபிகேட் வச்சிருந்தா அந்த நாட்டில் இருக்கலாங்க. சொல்ல வேண்டாம் சார். ஏன் நீங்க சொல்லாம புதிதாக புதிதாக வந்து அப்படியே பயத்தின் அச்சத்தில கொண்டு போயிட்டு இருக்கீங்க? இவ்வளவு போராட்டம் நடக்குதுல்ல சார், இவ்வளவு போராட்டம்னால இந்தியாவில் எவ்வளவு பெரிய பொருளாதார பாதிப்பு? சரி, வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய டூரிஸ்ட் எல்லாம் வந்து தைரியமா உள்ள வருவாங்களா? மீடியாலாம், வெளிநாட்டு மீடியாலாம் காட்டுமா இல்லையா? அங்கங்க கொடி எடுத்து போராட்டம் பண்றது அச்சம் இருக்குமா இல்லையா? அவங்க வந்தா வராததுனால விசா ஸ்டாம்பிங் மூலியமாக, ஹோட்டல் மூலியமாக, சாப்பாடு மூலியமாக, சுற்றுலாத்துறை இந்தியாவில் இருக்கக்கூடிய பர்ச்சேசிங் மூலியமாக எவ்வளவு பொருளாதாரம் மோசமா போயிட்டு இருக்கோம், இதெல்லாம் நான் வந்து கணக்குல வைக்க மாட்டேன். இந்தியா நாசமானாலும் பரவாயில்ல, நான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை முஸ்லீம்களை கருவறுப்பேன். கட்டாய மத மாற்ற தடை சட்டம் தடைப்பட்டிருக்கு, இவங்க இஸ்லாமியர்கள் எல்லாம் இந்துவா மாறிட்டா இந்த ஆறு சமுதாயத்தை ஒரு சமுதாயம் கட்சிகள் இஸ்லாமிய இயக்கங்கள் நீங்க வந்து ஜனநாயக முறையில போராட்டம் நடத்துறீங்க அப்படின்னா, எம்பி ரவீந்திரநாத் குமார் அவர் கார்ல பயணிக்கிறாரு, அப்ப போய் தாக்குதல் சம்பவம் நடத்துறது, அது அது அதுதான் ஜனநாயகமா? எது ஜனநாயகம் சார்? கருப்பு கொடி காட்டுறது வந்து ஜனநாயகத்துக்கு அடிக்க ஓடுறாங்க சார். அந்த காட்சி நீங்க அப்படி எல்லாம் அடிக்கலாம், யாரும் ஓடவே கிடையாது. காரை தாக்க முற்பட்ட சம்பவங்கள் நடந்து அது ஆர்எஸ்எஸ் காரங்களா இருப்பாங்க. அதுல வந்து ஆர்எஸ்எஸ் காரங்க ராஜா சொல்ற மாதிரி, பொன் ராதாகிருஷ்ணன் சொல்ற மாதிரி, அதுல ஆர்எஸ்எஸ், பஜரங்க தள், இந்து முன்னணி, இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே மதக்கலவரம் உண்டாக்க வேண்டும் என்று இந்த மாதிரி புலிகரமான வேலைகளை, விஷமத்தனமான வேலைகளை செய்யறாங்க. வீடியோ நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா, ஒரு காரை தாக்க முற்படுறாங்க, அதுல நிறைய பேர் குல்லா அணிந்த மாதிரி தான் இருந்தது. தொப்பி போட்டவங்க எல்லாம் முஸ்லீமா சார்? பொட்டு வச்சவங்க எல்லாம் இந்துவா? நான் கேக்குறேன், சிலுவை போட்டவர்கள் கிறிஸ்தவர்களா? என் கடையில் விற்கிற தொப்பி விற்கிற 10 ரூபா சார் தொப்பி, குங்குமம் பொட்டு வந்து 10 காசு வச்சா குங்குமம் பொட்டு, சிலுவை கழுத்தில் மாட்டணும்னு சொன்னால் 20 ரூபா செலவு பண்ணும். இவங்கெல்லாம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஆயிடுவாங்களா? ஒரு தீவிரவாதி எதை வேணா போட்டு என்ன வேணா பண்ணிடுவான், அது உடனே முஸ்லீமா? நீங்கள் பார்க்குறீங்களா புர்கா போட்டு எவ்வளோ பேர் என்னென்ன வேலை பண்ணுறாங்கன்னு சொல்லி அது முஸ்லீம் ஆயிருமா சார்? இந்த சமுதாயத்தோட பேரை கெடுக்கணும்னு சொல்லி அவங்க விற்கிறத வாங்கி போட்டுக்கிட்டு இவங்க வந்து இஸ்லாமியர் பண்ண மாதிரி நான் கேட்குறேன். நீங்கள் அந்த வில்சன் கொலையில் நடக்கல பார்த்தீங்கன்னா, வெளியில் பள்ளியாசலேருந்து வெளியில் ஓடி வர்றாரு, பள்ளியாசலுக்குலேருந்து வெளியில் ஓடி வர்றாரு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கார்டு வந்து 7 மணி, இவங்க கொலை நடந்தது 10 மணின்னு சொல்கிறாங்க, அதுலேயே வந்து கொலர்படி இருக்குது. அவர் பள்ளியாசலேருந்து வெளியில் ஓடி வர்றாரு, அப்போ வருது இவங்க சொல்கிறாங்க கொலை பண்ணிட்டு பள்ளியாசலுக்குள்ளே போனார். எப்படி கொலை பண்ணிட்டு பள்ளியாசலுக்குள்ளே போனார் சார்? அந்த பகுதியில் இருக்கிறவங்களாக இருந்தால் அந்த இடத்துல கேமரா இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? சரி, அவர் அவ்வளோ உஷாராக வந்து பள்ளியாசலேருந்து வெளில வருவாரா? ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்கு. அவரை வில்சனை கொண்டது வந்து அந்த மிருகத்தனமான செயலை, அந்த காட்டு மராண்டியை கைது செய்ய வேண்டும். இது மறுப்பே கிடையாது, இஸ்லாமியர்களின் ஆதரவு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சமுதாயத்தை டார்கெட் வச்சு எஃப்ஐஆர் போடுறதும் சார்ஜ்ஷீட் போடுறதும் அரசாங்கத்தை அழுத்தத்தை வைத்து பெய்வதை ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது. சமீபத்தில் திரு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொல்கிறாரு, சசிகலா அவர்கள் விடுதலை ஆக வேண்டும், அவர்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன், அவங்க வெளியே வரணும், சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. ஆனால் இதில் வந்து திரு மாப்பா பாண்டியராஜன் வேற கருத்தை சொல்கிறாரு, திரு ஜெயக்குமார் அவர்கள் எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு பேசுகிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா அமைச்சர்களுக்குமே வந்து கண்டிப்பாக எங்கள் நம்மளோட வாழ்க்கையை கொடுத்தது, நம்மளுக்கு வாழ்வாதாரம் கொடுத்தது மரியாதைக்குரிய ராஜேந்திர பாலாஜி மட்டும்தான்? இல்லை இல்லை, எல்லாருக்குமே இருக்க அந்த கதைன்னு நினச்சிக்கோங்க. ஒருத்தர் ஒருத்தராக சொல்ல ஆரம்பிப்பாங்க, ஒருத்தர் ஒருத்தராக சொல்ல ஆரம்பிப்பாங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்கள சின்னம்மான்னாங்களோ, அப்புறம் சின்னம்மா இல்லைன்னாங்களோ, எல்லாம் மொத்தமாக சொன்னாங்க பார்த்தீங்களா, அப்புறம் மொத்தமாக கும்மி அடிச்சுட்டு இல்லைன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. இப்போ ஒருத்தர் ஒருத்தர் இன்ஸ்டால்மெண்ட்டில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, ராஜேந்திர பாலாஜி, செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, எல்லா பேரும் இப்போ சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் சொல்லியிருக்காரு மாப்பா பாண்டியராஜன் எவ்வளோ பெரிய வந்து பச்சோந்தித்தனமான வேலையை செஞ்சார் பார்த்தோம் நம்ம. அங்கே அங்கே கூட தான் இருந்தார், கடைசி நாள் இங்கே ஓடி வந்தார். இப்போ ஒன்றும் இல்லாமல் தெரியாது, அமைச்சர்ன்றதுனால அமைச்சரில் இருக்கிறார்.
சார், ஜெயக்குமாருக்கு பிச்சை போட்டதே சினிமா அவர்கள் தான் சார். அதுக்கு முன்னாடி ஜெயக்குமார் அமைச்சராக இருந்தாரா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அதிகாரப்பூர்வ அவர் கட்சியினுடைய அனைத்து விஷயங்களும் பேசக்கூடியவர் ஜெயக்குமார் தான். அவர் மைக் மோகன் மைக்கை பார்த்தா ஓடி போய் நிற்கிறாரு. அப்படி திரு இபிஎஸ் அவர்களே சொல்றாரு, திரு ஜெயக்குமார் கருத்து எதுவோ அதுதான் என் கருத்துன்னு கூட சில விஷயங்களுக்கு சொல்லிட்டு. ஆமா, அது வேற என்ன பண்றது, இபிஎஸ் ஆல பேச முடியல, அவர் ஏதோ உளறி கொட்டிட்டு இருக்கிறாரு. ஜெயக்குமார் பேசுறது வந்து என்னாச்சு ஏத்துக்க மாதிரியா இருக்கா? சரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் ஜெயக்குமார் சொல்றாரு பொன்றா சொல்றது கேளுங்க, ஜெயக்குமார் சொல்றாரு பொன் ராதாகிருஷ்ணன் மாநில அரசாங்கத்திலோட மாநிலத்தில் உள்ள பாஜக தலைமையை பெறுவதற்காகவே இந்த மாதிரி சட்ட ஒழுங்குல குழப்பம் இருக்குன்னு பேசிட்டு இருக்கிறாரு. எப்படி ஒரு மன நோயாளி மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு முதலமைச்சர். சொல்றாரு இல்ல, ஜெயக்குமார் சொன்னது கரெக்ட் தான், பொன் ராதாகிருஷ்ணன் உடாப் சூட்டுன்னு டுபாக்கோரு பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு. ரஜினியுடைய அரசியலுக்கு நிறைய வந்து உதவி அவருக்கு ஆலோசகரா இருக்காரு. நாளைக்கு ஒரு துண்டு போட்டு வைக்கிறாரு தினகரன் ரஜினிக்கு. ரஜினி அரசியல் ரஜினிக்கு வந்து அரசியலே பண்ண தெரிலன்றது அப்பட்டமா வெளிப்படுத்திருக்கிறார் மரியாதைக்குரிய மக்கள் செல்வர் டிடிவி தினகரன். சேலத்தில் வந்து பெரியாரை பத்தி பேசினால் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதிமுகவும் அதான் நினைக்குது, பெரியாரை பத்தி பேசி நம்ம இங்க தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் ஒரு பெரியார் வந்து ஒரு நல்ல மனிதர், மூத்த அரசியல்வாதி, அவர் வந்து பல தியாகங்களை செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அவரை பத்தி பேசுறது வந்து ரஜினிகாந்த் பண்றது தப்பு. ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா சார், ரஜினிகாந்த் வந்து எல்லாரும் ரஜினிகாந்த் இதை தவிர்த்திருக்கலாம். அதே போல திரு தமிழறிமணி கிட்ட கேட்டு பேசு, கேட்க வந்தா தமிழன் சொல்றாப்ல கூட இருக்கிறவர் சொல்றாரு பெரியாரை பத்தி பேசுறது ஏத்துக்க முடியாம தானே பேசிட்டு இருக்காரு. ரஜினிகாந்த் கூட அவர் அலைஞ்சிட்டு இருக்காரு. சாஃப்ட் டவுன் எடுக்கிறாரு சார் தினகரன். ஒரு சாஃப்ட் டவுன் ரஜினி அரசியலுக்கு காத்துட்டு இருக்காரு தினகரன் சார். ரஜினி வந்து பாத்தீங்கன்னா எங்க சார் அரசு, ரஜினி வந்து துக்ல கூட மார்க்கெட்டிங் மேனேஜர் சார். ரஜினி வந்து அரசியல் பண்ணுவாரா? ரஜினி நடிகரா? ரஜினி சூப்பர் ஸ்டாரா? அதான் துக்ல கூட மார்க்கெட்டிங் மேனேஜர். துக்ரக் வாங்கி படியுங்கள், துக்ரக் வாங்கி படியுங்கள். நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சியில ரொம்ப வருஷமா இருக்கு, சரி, கட்சியின் தலைவர் வேற, சரி, ஏதாவது ஒரு விழாவுக்கு கூப்பிட்டாங்கன்னா அந்த விழாவை பாராட்டி பேசுறதுதானே. துக்ளக் படிக்கிறவர்கள் எல்லாம் அறியாளின்னு பேசுறாங்க. அப்போ தினத்தந்தி படிக்கிறவர்கள், தினமலர் படிப்பவர்கள், நெற்றிக்கண் படிப்பவர்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். ஆதன் டிவி பாக்குறவர்கள், ரஜினிகாந்த் ஒட்டுமொத்த ஊடகங்களையும் கொச்சப்படுத்துறாரு. துக்ளக் மட்டும் தான் நல்ல பதிப்புன்னு சொல்லி. அப்போ துக்ளக் மார்க்கெட்டிங் மேனேஜர் தானே அவரு? துக்ளக் விற்கிறார் சார், துக்ளக் விற்கிறவர்கள் ரஜினிகாந்த் பார்த்துட்டு இருக்கிறார். அவர் ரஜினிகாந்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் மக்கள் சர்வருக்கு இல்லை. இதையே திரு தினகரன் பேசியிருந்தா இன்னும் வீரியமா இருக்கும். அந்த விஷயம் போய் ரஜினிக்கு சேர்ந்துருக்கும்ல, அப்போதாவது புரிஞ்சு. அவர் வந்து அரசியல் நாகரிகமானவர் சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரை பத்தி நாட்டில் நடக்கக்கூடிய அவல நிலையை பத்தி வேணா பேசுறோம். ஹைட்ரோ கார்பன் கொண்டு வராங்க, கொண்டு வராதீங்க. புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் அஞ்சாவதுக்கும் எட்டாவதுக்கும் குழந்தைங்க மேலே தின் பாரத்தை சுமைக்கிறீங்க, கொண்டு வராதிங்க. இந்த மாதிரி பேசக்கூடிய இடத்துல அந்த ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தா என்ன, வராட்டி எங்களுக்கு என்ன சார்? அவர் மக்களை நம்பி நிற்கிறாரு, நாங்கள் மக்களை நம்பி நிற்கிறோம், மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க நம்பிக்கை இருக்கு. ரஜினிகாந்த் பெரியார் அவர்களை பேசியது தவறு என்று அவர் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாரு. மிக்க நன்றி திரு முஸ்தபா சார், நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க, நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.